ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதை முதல்ல வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் கனால் வச்சு கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் டிஸ்கவுண்ட் ஆஃபர். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இல்லாமல் அதர் மெம்பர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 35% ஆஃபரில் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேராக தான் மேக்ஸிமம் இந்த ஆஃபர்லாம் போடுவாங்க. அதாவது ஒன் இயற்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் போடுறதுக்கு வாய்ப்பே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த கேமை என்னென்ன ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகுதுன்றதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு சஜஷன் வீடியோ தான். இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி கேம் வந்து பை பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காண்டி தான் ஓகேங்களா. இப்போ யாராவது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானால் வச்சு கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன ஆஃபர்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு உள்ளே போய்ட்டு கேம்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவ் அப் டு 35% அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இல்லாதவங்களுக்கு. நீங்கள் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 70%, பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இல்லாத ஆளுகளுக்கு 35% ஆடாகும். இதனால் என்ன உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35% தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு கேம் 2000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 2000 ரூபாய் கேமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 35% ஆஃபரில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1650 ரூபா 750 ரூபா ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் அதே வந்து நீங்கள் 70% வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 35 இன்க்ளூடிங் சேர்த்து 70 ஆட் ஆகாது, 70 தனியாக ஆட் ஆகும் ஓகேங்களா. 35 இப்போ ஒரு 1750 ரூபாய்க்கு ஒரு கேமை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து 70 ஆட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். 70ன்றது பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்புக்கும், 35ன்றது பிஎஸ் ப்ளஸ் நான் மெம்பர்ஷிப்புக்கும் மட்டும்தான் யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஒரு 350 ரூபா கம்மி பண்ணி 1750 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70ன்றப்ப குறைஞ்சது நீங்கள் 1200-1350 ரூபாயாவது நீங்கள் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் ஒரு 700 ரூபா 650 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சிலே நீங்கள் வந்து அந்த கேமை வாங்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற ஆளுகளுக்கு ஒரு பெனிஃபிட்டு. டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. பட் நம்ம நான் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 தான் ஆட் ஆகும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு கேமையே 2000 ரூபான்றப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். 2000 ரூபாய் கேமையே நம்ம ஒரு 350 ரூபா மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அதிகமாக பே பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு கிடையாது லெஸ் பண்ணுற அமௌண்ட்டு. பட் 70ன்றது ரொம்பவே பெரிய அமௌண்ட்டு. 70% வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம மீதி அமௌண்ட்டை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. இப்போ இந்த இதை ஃபுல்லாக பார்த்துடலாம், உள்ளே போயிட்டு உள்ளே போயிடலாம். ஏன்னா இதிலே வந்து டபுள் டிஸ்கவுண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு டபுள் டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெம்பர்ஷிப் ப்ளஸ் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் ஓகேங்களா. பிஎஸ் ப்ளஸும் நான் மெம்பர்ஷிப்பையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எப்படி பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் காட்டுறது அப்படின்னா, இப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் எது இதில் ஆட் ஆயிருக்குன்னு தனியாக காட்ட மாட்டாங்க. நீங்கள் கேமை கிளிக் பண்ணி உள்ளே போனால் மட்டும் தான் காமிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த WW2K23லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதிலே வந்து நல்லா பாருங்கள், சேவ் வந்து 23%, அதாவது அவன் 35% சொல்லியிருக்காங்க அப்படின்னா 35 உங்களுக்கு வந்து இதில் லெஸ் ஆகாது. பெரிய பெரிய கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ரீசெண்டாக ப்ளே பண்ணுற கேம், ரீசெண்டாக வந்து வந்த கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஒரு 7-8% கம்மி பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சேவ் அப் டு 23% அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3849 ரூபா போட்டிருக்காங்க அந்த கேமு. இதில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதோட ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4999 ரூபா. நீங்கள் 3849 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேமை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருந்தால் நீங்கள் டபுள் பிளேயரும் விளாண்டுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மஸ்ட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகலை. இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 35%ல மட்டும்தான் ஆட் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெடிசன் சொல்லிட்டு கிராண்ட் கிஃப்ட் ஆட்டோ 5 போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி வாங்கிட்டனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்அவைலபிள்னு காமிக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நம்ம முக்கியமான கேமை மட்டும் பார்த்துருவோம். அதாவது பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் என்ன டபுள் டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய கேம்ஸ், ரெட் டெட் ரிடெம்ஷன் பார்த்துருவோம். அதாவது RDR2 இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப் டு 35%ல 2640 ரூபா, அதாவது 34% போட்டிருக்காங்க. 2640 ரூபா இந்த கேமை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக இதில் வந்து பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணி எவ்வளோ கம்மி ஆகுதுன்றதையும் காமிப்பாங்க. பாருங்களேன் சைடில் நல்லா தெரியுதா உங்களுக்கு. இதில் பாருங்கள் ஆட் டு கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் வந்து பாருங்களேன் 4000 ரூபாய் கேமை 2640 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா 1280 ரூபா, ஜஸ்ட்டு 1280 ரூபா மட்டும் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த கேமை ஃபுல்லாகவே நீங்கள் வாங்கிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறனால 1280 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 14/9/2023 வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது. பட் நீங்கள் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் 2640 ரூபாய்க்கு வாங்கணும். கிட்டத்தட்ட
ஒரு 1000 ரூபாய் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1020 ரூபா வரைக்கும் அதிகமாக இருக்குது. நீங்கள் மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா 1020 ரூபா கம்மி பண்ணிவிட்டு 1280 ரூபாய்க்கு கிடைக்கும். மெம்பர்ஷிப் இல்லாட்டி 2640 ரூபாய்க்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு மெம்பர்ஷிப் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி கேமை வந்து இந்த ப்ரைஸில் வாங்கிக்கோங்க. ஏன்னா RDR2 வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் கிடைக்கிறது ரேரு தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நம்ம அடுத்த கேம் பார்த்துருவோம். இட்ஸ் டேக்ஸ் டூ, இது வந்து பார்த்தீங்கன்னா 1674 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அதாவது சேவ் 33% 1674 ரூபா. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2499 ரூபா. இது வந்து பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் என்ன ஆஃபரில் போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் தேவைப்படும், அதனால் இது ஆஃபரில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணலை. பேசிக்காக இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா 1674 ரூபாய்க்கு தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகலை. ஆல்ரெடி இது விளையாடுறதுக்கே நமக்கு பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் தேவைப்படுமா, அதனால் இது வந்து ஆட் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து வேறு கேம்ஸ்லாம் பார்த்துடலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உள்ளே தெரியும் நமக்கே. ஓகே, இது பாருங்கள், கிராண்ட் ஃபிஃப்ட் ஆட்டோ த ட்ரையாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா சான் ஆண்ட்ரியஸு, அப்புறம் வந்து லிபர்ட்டி சிட்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வை சிட்டி, இது மூணுமே சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 25% ஆஃபரில் வாங்குறீங்க அப்படின்னா 2999 ரூபா. இது வந்து பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இல்லாதவங்களுக்கு. அதே நீங்கள் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1999 ரூபா. ஆனால் இருந்தாலுமே இந்த கேம் ரேட் அதிகம் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த கேமில் கிளிச்சஸ் நிறையா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ்ஸு, நீட் ஃபார் ஸ்பீடு ஹீட்டு. இது வந்து எனக்கு ஏன் பர்ச்சேஸ்ன்னு காமிக்குது அப்படின்னா ஃபுல் கேமே 290 ரூபா, அதாவது டிஜிட்டல் டீலக்ஸ் எடிஷனே 290 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். அதனால் இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து எப்போயாவது ரேராக தான் போடுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் லேண்ட் போட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு என்ன ஆஃபர் போகுதுன்னு பார்த்துடலாம். பார்டர் லேண்ட் நார்மல் எடிஷனே கிளிக் பண்ணுவோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கேம்னால ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொன்ன மாதிரி ஆட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2279 ரூபா. அதாவது நீங்கள் வந்து பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இல்லாத ஆளுகளுக்கு 2279 ரூபா. பட் அதே பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாருங்களேன் 559 ரூபா. ஜஸ்ட் இந்த கேமை நீங்கள் வந்து 559 ரூபாய்க்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கேம் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டவுட்டிங் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இந்த கேம்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் ஆஃபரில் தான் வாங்குறீங்க, அதாவது எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் மெம்பர்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்கப்ப எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேம் பை பண்ணாலுமே அது பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மெம்பர்ஷிப் வச்சிருக்கனால உங்களுக்கு அந்த ஆஃபர் மட்டும் ஆட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக அந்த கேமை நீங்கள் வாங்கிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து அந்த கேமை எப்பயுமே ப்ளே பண்ணிக்க முடியும், உங்களோட லைப்ரரியில் ஆட் ஆயிரும். அதேமாரி பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கேம்ஸை மட்டும்தான் உங்களால் அந்த மெம்பர்ஷிப் இருக்கிற வரையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இதுதான் மேட்ரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட்டில் வாங்கக்கூடிய எல்லா கேம்ஸையுமே ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நல்ல கேம்ஸை மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக விளையாடக்கூடிய கேம்ஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் ஃபார் ஸ்பீட் பே பேக் பார்த்துருவோம். இது என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான கேமு. யாருக்காவது கேமை வந்து இந்த கார் ரேஸ்லாம் விளையாடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கேம் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேம் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஃபர்ஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு சில கேம்ஸை ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கேமோட இந்த ஃபுல்லாகவே காரவே நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ரேப்பர்லாம் மாற்றிக்க முடியும், அதாவது அந்த பெயிண்ட் ரேப்லாம் மாற்றிக்க முடியும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டூம்லேருந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பாய்லர் வரைக்குமே உங்களால் அந்த கேமில் காரோட டிசைனுமே அப்படியே ஃபுல்லாகவே மாற்றிக்க முடியும். அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ரேஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிஃப்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸு, அப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ரேஸஸ்லாம் வந்து இதில் ஆடாக இருக்கும். அதேமாதிரி ட்ராக் ரேஸ்ன்னு ஒன்று ஆடாக இருக்கும். இந்த மாதிரி ரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இந்த கேமில் கிடைக்கும், நீங்கள் தனித்தனியாக வாங்கணும் அவசியம் கிடையாது. என்னை கேட்டால் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் கேம் தான் அது. உண்மையிலே இந்த கேம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரட்டான கேமு. ப்ளே ஸ்டேஷன் வாங்கின புதுசுலேருந்தே, அதாவது PS4 வாங்கின புதுசுலேருந்தே இந்த கேம் இன்ன வரைக்குமே நான் டெலிட் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன். அந்தளவுக்கு தரமான கேமு. இது பிஎஸ் ப்ளஸ் ஆஃபரில் இருக்கான்னு பார்க்க முடியும், பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேனால எனக்கு அவைலபிள்னு காமிக்காது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கேம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த கேம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால ஸ்டார்ட்டுன்னு காமிக்குது. ஓகேங்களா, ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் க்ரை 6 டீலக்ஸ் எடிஷன் பார்த்துருவோம். டீலக்ஸ் எடிஷனுக்கும் கோல்டு எடிஷனுக்கும் நான் வித்தியாசம் ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில அவுட்ஃபிட்லேருந்து கன் ஸ்கின்னு அப்புறம் ஒரு சில டிஎல்சி ஆட் ஆகும். ஓகேங்களா, டீலக்ஸுன்றது பெருசா கோல்டுன்றது பெருசான்னு கேட்டிங்கன்னா கோல்டுன்றது தான் பெருசு. டீலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன், அடுத்து டீலக்ஸு, அடுத்து கோல்டு, அடுத்து அல்டிமேட், இந்த மாதிரி எடிஷன் தான் வரும். ஓகேங்களா, அது கேமுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டரை வச்சு அவங்க ஒரு எடிஷனை க்ரியேட் பண்ணுவாங்க.
ஓகே, நம்ம டீலக்ஸ் எடிஷனை கிளிக் பண்ணி உள்ளே பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3565 ரூபா போட்டிருக்காங்க, அதாவது 37% ஆஃபர் போக 3565 ரூபா. ஓகே, நம்ம பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட் இது. இங்கே பாருங்களேன், 1470 ரூபா தான், அதாவது 3565 ரூபா இருக்கக்கூடிய கேமை 1470 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னா, இந்த கேம் வந்து பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டெல்லாம் வந்து அடிக்கடி தான் இறக்குவாங்க. கிடைக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. 1470 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பர் கேம் தான். அது இல்லாமல் உங்களுக்கு டீலக்ஸ் எடிஷன்னால இதில் என்னென்ன ஆட் ஆகுன்றதையும் பார்த்துருவோம். த ப்ராடக்ட் என்டைட்டில் யூர் டவுன்லோட் போத் த டிஜிட்டல் PS4 வெர்ஷன் அண்ட் த PS5 டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் த கேம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா PS4லையும் விளாண்டுக்க முடியும், PS5லையும் அப்கிரேட் பண்ணி விளாண்டுக்க முடியும்ன்றாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்க்ரை 6 நீங்கள் வந்து ட்ரையல் பேக்காக விளாடும் போது, ட்ரையல் பேக் அப்படின்னா நீங்கள் டெமோ கிடையாது, ஆக்சுவலாக டெமோ வேறு ட்ரையல் வேறு. ட்ரையல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நாள் கொடுப்பாங்க, இல்லை குறிப்பிட்ட டைம் பேஸ் கொடுப்பாங்க, அதாவது ஒரு 6 மணி நேரம் இல்லை ஒரு 6 டேஸ்ன்னு கொடுப்பாங்க. அந்த டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை கிட்டத்தட்ட நீங்கள் ஃப்ரீயாகவே ஃபுல் கேமுமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேமை நீங்கள் அக்சஸ் பண்ணிவிட்டு விளாண்டு முடிச்சோடனே சேவ் டேட்டா பண்ணுவீங்க பார்த்தீங்களா. நீங்கள் அகைன் நீங்கள் புதுசாக அந்த கேமை வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கேமை நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேணுன்றப்ப பை பண்ணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்க காசு கொடுத்து, அப்போ இந்த கேமோட சேவ் டேட்டா அதிலே தான் இருக்கும், அதை நீங்கள் சேவ் டேட்டாலேருந்தே கண்டினியூ பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் கிடைக்கும் போது இந்த மாதிரி கேமை வாங்கிக்கோங்க. ஃப்ரீ ட்ரையல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸில் ஆட் ஆகுது, அதனால் நீங்கள் டீலக்ஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, டீலக்ஸ்னால் நான் சொல்கிறது பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் டீலக்ஸ், ஓகேங்களா, அது நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல் ஆட் ஆகுது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமை ஃபுல்லாகவே உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும், பட் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தான், ஓகேங்களா. ஃபுல் கேம்ன்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை குறிப்பிட்ட டைம் பேஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த அல்டிமேட் பேக் இன்க்ளூட் த ஜங்கிள் எக்ஸ்பெடிஷன் பேக், கிராக் ஹண்டர் பேக் அண்ட் த வைஸ் பேக், ஓகேங்களா. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீலக்ஸில் என்னென்ன ஆடாக இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மராக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வைக்கிள் அதோட ஸ்கின்னாக இருக்கலாம், மேக்ஸிமம் அதுபடி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் மஸ்ட்ன்றது இல்லை, தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களால் டபுள் பிளேயரில் விளாண்டுக்க முடியும், அதுக்கு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3565 ரூபாய் கேமை 470 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சுருக்கவங்க வாங்கிக்க முடியும். அதே நம்ம கோல்டு பார்த்துடலாம், இப்போ பார்த்தது டீலக்ஸ் தான், கோல்டில் என்ன இருக்குன்றதையும் பார்த்துடலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1687 ரூபா, என்ன கேட்டால் கோல்டு வாங்கிக்கிறது பெஸ்ட்டு, ஏன்னா அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் தானே போட்டிருந்தாங்க, இப்போ 1687 ரூபாய்க்கு என்ன அப்படி கோல்டில் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுலேயும் ஃப்ரீ ட்ரையல் அவைலபிள் இருக்குது, இதில் சீசன் பாஸ் இன்க்ளூடிங் ஆகுது, அதாமல் 3 DLC ஆட் ஆகுது. நான் சொன்னேன்னா உங்கள்கிட்ட டீலக்ஸ் எடிஷனை விட கோல்டு எடிஷன் தான் அதிகமாக இருக்கும். டிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா 3 DLC ஆட் ஆகுது, அதாவது பிளட் ராகன் கிளாசிக் எடிஷன், பிளேஸ் த வில்லன் வாஸ், ஹோகன் மின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் சீட் அஸ் யோர் டிலிவ் இன் டூ தேர்ட் பிசிக்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 DLC ஆட் ஆகுது, அதாவது 3 வில்லங்களை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கான டிஎல்சி ஆட் ஆகுது. சீசன் பாஸும் ஆட் ஆகுது, சீசன் பாஸு ஃபுல் கேம் எல்லாமே சேர்த்து 1687 ரூபா தான். அதனால் நீங்கள் தாராளமாக அதை பை பண்ணலாம், நல்ல ஆஃபர், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பாருங்கன்னா கேம் ஆஃப் த இயர் அப்கிரேடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் கேம் கிடையாது, நல்லா பாருங்கள் இது ஆட் ஆன் பேக்கு, ஓகேங்களா. ஃபுல் கேம்னு யார் தயவுசெய்து மறந்துட்டு வாங்கிறாங்க. சீசன் பாஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 வில்லங்களை வச்சு ப்ளே பண்ணுறது அந்த கோல்டு எடிஷனில் ஆட் ஆகுதுன்னு இல்லை. இந்த பாருங்கள் சீசன் பாஸ் மட்டுமே 2331 ரூபா. சீசன் பாஸ் மட்டும் வாங்குறோம்னு நினச்சிருவீங்கன்னா இந்த ஃபுல் கேமை வந்து வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க, இல்லை அப்படின்னா சீசன் பாஸ் வாங்காதவங்க, பார்க்கரை 6 வாங்காதவங்க சேர்த்து கோல்டு எடிஷனாகவே வாங்கிக்கோங்க, அப்போ உங்களுக்கு 1500 ரூபா 600 ரூபா சம்திங்லேயே முடிஞ்சிடும், ஓகேங்களா.